இந்த கிரகங்களின் மாற்றம் கூட்டணியால் மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். முதலில் மகரம். சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதனோடு மாத பிற்பகுதியில் 10ஆம் வீட்டில் இணைகிறார். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும், அவசரப்பட வேண்டாம். உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேசுவது நல்லது. செவ்வாய் வக்ரமடைந்து மீனராசிக்கு வருகிறார். சகோதரர்களால் நன்மை ஏற்படும். இந்த மாதம் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய விஷயங்கள் பற்றி முடிவுகள் எடுக்கும் முன்பு யோசித்து செய்வது நல்லது. குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் விரய செலவுகள் ஏற்படும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். சுகங்கள் குறையும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். பணம் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் இரவல் கொடுத்து ஏமாந்து போக வேண்டாம். ராசிநாதன் சனி வக்ரம் முடிந்து நேர்கதியில் பயணம் செய்கிறார். எந்த செயலையும் தெளிவாக செய்து முடிப்பீர்கள். சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில சிக்கல்களும் வரலாம். சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். செய்யும் வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இருந்தபொழுதும் புதிய அங்கீகாரம் கிடைக்கும் வரை அதே வேளையில் நீட்டிப்பது அவசியம். ராகுவினால் சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும். கேது லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் வருவது உறுதி. கும்பம். கும்பராசி நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. ஏழரை சனி காலமாக இருந்தாலும் பயம் வேண்டாம். ராகு 4ஆம் வீட்டில் இருக்க கேது 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். குடும்பத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வீண் விரய செலவுகள் வரலாம். பண வருமானத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும், எனவே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கோபமாக பேச வேண்டாம். விட்டு கொடுத்து நிதானமாக பேசுங்கள். எந்த முடிவு எடுக்கும் முன்பும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து முடிவு செய்வது நல்லது. வீண் விரய செலவுகள் உங்களுக்கு மனச்சிக்கலை ஏற்படுத்தும். செலவுகளையும் கட்டுப்படுத்துங்கள். தசாபுத்திகள் சரியாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. பணம் கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், பணம் வாங்கி தர வேண்டாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான நேரம் கைகூடி வந்துள்ளது. மாணவர்களுக்கு நல்ல மாதம். முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். வண்டி வாகனம் வாங்கும் போதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. மீனராசி. அக்டோபர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உஷ்ணம் தொடர்பான நோய்களும் வரலாம். செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரமடைந்து சஞ்சரிக்கிறார். பொருளாதார யோகம் கிடைக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை, யோகம்தான். புத்திகாரகன் புதன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தனலாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பலித்தமாகும். வெளியூர் போய் படிக்க யோகமும் வரும். 10ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். 11ஆம் வீட்டில் இருக்கும் சனி லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் தொழில் வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும். ராகு மற்றும் கேது உங்களுக்கு நல்ல சகாயம் செய்வார்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வீர்கள்.